ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு என் ஜி பார்த்திபனுடன் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் என் பார்த்திபன் தற்பொழுது நெமிலி ஒன்றியத்திற்குட்பட்ட கோடம்பாக்கம் வெளிதாங்கல்புரம் மகேந்திரவாடி போன்ற பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் தற்பொழுது சோழிங்க சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் என்ஜி பார்த்திபன் நம்மோடு இருக்கிறார் அவரோட பேசுவோம் சார் ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியாக உறுப்பினராக இருந்திருக்கீங்க தொகுதியினுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தற்பொழுது செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கொடுக்குறாங்க நீங்கள் எதை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டுருக்கீங்க சோழிங்க சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே அம்மாவுடைய தயவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்போது ஒன்றரை ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த தொகுதியிலே பல நல்ல திட்டங்களை கோரிக்கையாக வைத்து சிலவற்றை நான் செய்தும் காட்டியிருக்கிறேன் நிறைவேற்றியும் இருக்கிறேன் அந்த அடிப்படையிலே மக்கள் எனக்கு பேராதவினை தருகின்றனர் மேலும் அண்ணன் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் என்ற முறையிலே ஒரு ஆளுமையுள்ள தலைவராக அண்ணன் டிடிவி அவர்களை மக்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள் குக்கர் சின்ன அதாவது சூரியன் அதிமுக இரட்டலை தாண்டி இப்போ குக்கர் சின்ன எப்படி வந்து வரவேற்கிறாங்க குக்கர் வந்து பெண்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்காங்க இப்போ அந்த குக்கர் சின்ன எப்படி பெண்களிடத்திலேயும் மக்களிடத்தில் பார்த்திங்க ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் டிடிவி அவர்கள் இயக்கத்துணை பொதுச் அவர்கள் வெற்றி பெற்ற போதிலிருந்து நாங்கள் எங்களுடைய வாக்குகளை கேட்கும் கேட்கும்போது அந்த வாக்காளர்களும் சரி பொதுமக்களும் சரி குக்கச்சின்னத்தை மிகுந்த வரவேற்போடு வரவேற்க